தேர்தல் பிரச்சாரத்தின் போது இடையூறு செய்த நபரால் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் டென்ஷனாகி ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி ஆளும் கட்சி பிரமுகர்களை அர்ச்சித்தார். அத்துடன் இரவு 12 மணி வரை தான் மேடையில் இருக்க தயார் என்றும் துணிச்சல் இருந்தால் அங்கு வந்து தன்னை பொன்முடி வந்து தொட்டு பார்க்கட்டும் என்றும் அவர் சவால் விடுத்திருக்கிறார். துப்பில்லாத வெக்கங்கட்டவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், நீ இல்லடா, உன் பொன்முடி இல்ல, போடா, உன் ஸ்டாலின் வா சொல்லு. இப்ப கேக்குறதா, உன் முதலமைச்சர் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்றா. யார மிரட்டி பாக்குற, யார மிரட்டி பாக்குற? இந்த அதிகாரிகளுக்கும் சொல்லுகிறேன், இந்த காவல்துறைக்கும் சொல்லுகிறேன், எச்சரிக்கையாகவும் சொல்லுகிறேன், பணிவாகவும் சொல்லுகிறேன், எச்சரிக்கையாகவும் சொல்லுகிறேன். இந்த மிரட்டல் உருட்டல் இதற்கெல்லாம் இந்த சண்முகம் பயந்தவன் அல்ல. விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பயன்படுத்திய வார்த்தைகள்தான் இவை. அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக சண்முகம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் சண்முகத்திற்கு எதிராக முழக்கமிட்டார். இதனால் டென்ஷனான சண்முகம் பொதுக்கூட்ட மேடை என்பதையெல்லாம் மறந்துவிட்டு வரம்பு மீறி ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி திமுகவினரை விமர்சித்து ஆவேசமானார். ஒரு கட்டத்தில் திடீரென காவல்துறையை நோக்கி தனது ஆவேசத்தை சி வி சண்முகம் திருப்பினார். போலீசார் திமுகவின் ஏவல் துறையாக இருப்பதாக தெரிவித்த அவர் பொன்முடி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை விமர்சிக்க சில வரம்பு மீறிய வார்த்தைகளை பயன்படுத்தினார். நீங்க செய்ய வேண்டியதை மறைமுகமாக ரவுடிகளை வைத்து என்ன மிரட்ட பாக்குறியா? ஏய் காவல்துறை, ஏவல்துறை, போடா, போய் பொன்முடி கால போய். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இடையூறு செய்த நபராலும் அவருக்கு சுடச்சுட சி வி சண்முகம் பதிலடி கொடுத்ததாலும் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. என்னுடைய கருத்து